Hi, welcome to Simple Maths. Hi friends, in the video la TN Tet Maths Day 31 kaana 5 important questions paakalam. Yerkenave pota pona video ungalku venum appadina keela description box la link irukudhu, neenga adha touch panni paathukalam. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இதுவரைக்கும் போட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது 31st டேக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 8:15, பி இஸ்டு சி ஈக்குவல் டு 5:8, சி இஸ்டு டி ஈக்குவல் டு 4:5 எனில் ஏ இஸ்டு டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஒரு விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ இஸ்டு டி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லா விகிதத்தையும், விகிதம் அப்படினாலே நம்ம வந்து பை போட்டு எழுதலாம். அப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா ஏ பை பின்னு எழுதலாம், அடுத்தது பி பை சி, அடுத்தது சி பை டி. ஓகேவா, அந்த மூணுக்கும் தான் நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மூணையும் நான் பெருக்கல்ல எழுதுறேன். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதனுடைய வேல்யூ ஏ பை பினா என்ன அர்த்தம், அதனுடைய மதிப்பு வந்து 8:15, அடுத்தல பெருக்கல் பி பை சி, பி பை சினா 5:8, இன்று சி பை டினா 4:5. ஓகேவா, இப்போ இது எல்லாமே பெருக்கல்ல போட்டதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பிபி கேன்சல் ஆயிரும், சியும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும், ஏ பை டிங்கிறது இருக்கும். ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே விட்டு கொடுங்க, 1:8, 1:8, 1:5, 1:5, 1:5. ஓகேவா, அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்குது, மேலே 4 இருக்குது, கீழே 15 இருக்குது. நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இஸ்டு டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பை டியை நம்ம எப்படி எழுதிடலாம், ஏ இஸ்டு டின்னு எழுதிடலாம். அதே மாதிரி 4:15, 4:15 எழுதிடலாம். இதுதான் அவங்க க்வெஸ்சனில் நமக்கு கேட்டிருக்கிற அந்த க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து இதுதான். ஓகேவா, ரொம்ப சிம்பிளானது தான். கொடுத்துருக்கிறத நம்ம விகிதம் பை போட்டு எழுதி நம்ம பெருக்கிறோம். ஏன்னா பெருக்கல் போட்டால் தான் கேன்சல் ஆகும். ஸோ பெருக்கல் போட்டோன்னா ஏ பை டி நமக்கு எது கேட்டிருக்காங்களோ அது கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு -3x² என்ற வரைபடத்தின் கிடைமட்ட அச்சுக்கு -2 என இருக்கும்போது செங்குத்து அச்சின் மதிப்பு யாது. ஓகேவா, கணக்கு நல்லா வாசிக்கணும். ஒரு வரைபடம், ஒரு வரைபடத்தில் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, கிடைமட்ட அச்சு, இது வந்து கிடைமட்ட அச்சு. ஓகேவா, இது வந்து செங்குத்து அச்சு. அப்போ கிடைமட்ட அச்சுனாலே அது நமக்கு என்னது, எக்ஸ் அச்சு. ஓகேவா, எக்ஸ் அச்சுங்கிறத டைரெக்டாக கொடுக்கறதுக்கு தான் அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிடைமட்ட அச்சு. ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, -2 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், -2 என இருக்கும்போது செங்குத்து அச்சு, செங்குத்து அச்சில் இங்கே இங்கே ப்ளஸ் வரும், இந்த சைடு -2 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஒய்யோட செங்குத்து அச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு -3x². இதில் எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஈக்குவல் டு -3 × -2² -3 2² பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 2² பண்ணால் 4. அப்போ ஈக்குவல் டு -12, இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஓகேவா, எக்ஸுக்கு -2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னது, -12. இப்போ டைரெக்டாக அவங்க ஒய் ஈக்குவல் டு -3x² என்ற வரைபடத்தின் எக்ஸ் ஈக்குவல் டு 2 என இருக்கும்போது ஒய் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அந்த கொஸ்டினை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படி இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க, கிடைமட்ட அச்சு செங்குத்து அச்சு. அப்போ கிடைமட்ட அச்சுன்னா எக்ஸ் அச்சு, செங்குத்து அச்சுனா நமக்கு ஒய் அச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். தேர்ட் சம், x² + 4y² = 4xy எனில் எக்ஸ் இஸ்டு ஒய் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் எதுக்காக இந்த கணக்குக்கு ஆப்ஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த கணக்கை வந்து நம்ம இதிலிருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வர்றதை விட ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த கணக்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் இதில் இருக்குது, அந்த எக்ஸ் இஸ்டு ஒய் அதனுடைய விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது ஒய். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற சமன்பாட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ஒய்க்கு பதிலாக 1 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, சப்போஸ் அது கரெக்டாக வரலன்னா அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 2 போட்டு அப்ளை பண்ணால் நமக்கு
இந்த சமன்பாடு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு 2, ஸோ என்ன வரும், 2 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்று 1, அப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்று எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 4 4 ஈக்குவல் டு 4 2 8 1 8 8, 4 4 கூட்டினா என்ன வரும், 8 ஈக்குவல் டு 8, இது சேமாக வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது, 2:1 தான் ஆன்சர். ஓகேவா, சப்போஸ் அதுவும் கரெக்டாக வரல அப்படின்னா அடுத்தது நம்ம செக் பண்ணுவோம். எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு 2 போடணும். அப்போ நமக்கு என்ன வரும், 1 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ, சாரி, எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2 போடணும். அப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டாச்சு 1 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்று ஒய்க்கு பதிலாக 2 போட்டாச்சு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்று 1 இன்று 2. ஓகேவா, இப்போ இதை நீங்கள் சுருக்கி பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 4 16 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், 4 2 8 வருது. ஓகேவா, இப்போ 16 ஒன்றையும் கூட்டினா 17 ஈக்குவல் டு 8 வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து தவறான ஆன்சர். ஓகேவா, இப்படி கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதுதான் அதனுடைய தீர்வு. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது, 2:1 தான் நமக்கு தீர்வு. 4th சம் பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரிக்கும் போது அகலம் 25% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்படி தொடர் அதிகரிப்பு கொடுத்தாங்கன்னா 20% அகலம் 25% அதிகரிக்கப்பட்டால்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100%. ஓகேவா, எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதில் எக்ஸ் என்னது ஒய் என்னது அப்படின்னா, எக்ஸ் வந்து நீளத்தையும் ஒய் வந்து அகலத்தையும் எடுத்துக்கிடணும். இப்போ இதில் வந்து எல்லாமே அதிகரிக்கும்னு இருக்குது, அதிகரிக்கும்னு இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யணும், ப்ளஸ் போடணும். ஓகேவா, குறைகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல மைனஸ் போடணும். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் எக்ஸ் வந்து எத்தனை சதவீதம், 20, அடுத்தால ஒய் வந்து 25 பிளஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய்னு என்ன அர்த்தம், ரெண்டையும் சேர்த்து பெருக்கணும்னு அர்த்தம், 20 25 பெருக்கி பை 100%. ஓகேவா, சதவீதம் தான் கேட்டிருக்காங்க, ஸோ அதை நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ஈக்குவல்ட்டு 20 25 என்ன வந்துடும், 45 பிளஸ் 20 25 கூட்டினா 45, 20 25 பெருக்குனா 25 2 50 500 வருது. அப்போ 500/100 ஓகேவா சதவீதம். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ 45 + 5 அப்போ எவ்வளோ வருது, 50%. ஓகேவா, இவ்வளவு தான் கணக்கு. இப்போ சப்போஸ் இதில் வந்து 20% அதிகரிக்கும் போது 25% குறைக்கப்பட்டால் அப்படின்னா அந்த 25 எங்கெல்லாம் போடுறோமோ அதுக்கு முன்னாடி உள்ள லைன் வந்து நம்ம மைனஸ் போடணும். அப்போ இந்த 25 குறைகிறதுன்னு சொன்னால் இங்கே ரெண்டு அதிகரிக்குங்கிறதுனால நம்ம ரெண்டையும் ப்ளஸில் போட்டிருக்கோம். குறைகிறதுன்னு எந்த டேம் சொல்கிறாங்களோ அதில் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் போடணும். ஓகேவா, மைனஸ் போட்டு வெட்டு கொடுத்து சுருக்குனீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் நமக்கு தேவையான அந்த சதவீதம், அந்த எத்தனை அதனுடைய பரப்பு வந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50% என்ன செய்யும், அதிகரிக்கும்னு சொல்லி எழுதி முடிச்சிட வேண்டியதான். ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 5th கொஸ்டின் பாருங்கள், ஏ குழாய் ஒரு தொட்டியை 8 நிமிடங்களில் நிரப்பும், பி குழாய் அத்தொட்டியை 10 நிமிடங்களில் காலி செய்துவிடும், இரு குழாய்களும் மாலை 4:10 திறந்து விடப்பட்டது எனில் தொட்டி எத்தனை மணிக்கு நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எத்தனை எவ்வளோ நிமிடத்தில் உள்ள நிரம்புதோ அதை வந்து நம்ம ப்ளஸ் கூட்டணும், எது வெளியாகுதோ அதை நம்ம கழிக்கணும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ ஏங்கிற குழாய் ஒரு தொட்டியை 8 நிமிடங்களில் நிரப்பும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ நம்ம அதை வந்து ஏ அப்படி ஏங்கிற குழாய், ஸோ 1/A தான் நம்ம எடுக்கணும், அது வந்து ப்ளஸ்ல வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி குழாய் அத்தொட்டியை 10 நிமிடங்களில் காலி செய்துவிடும், அப்போ பிங்கிறது வெளியாயிரும் சரியா, அப்போ -1/B.
எனில் இரு குழாய்களும் இத்தனை மணிக்கு திறந்து விடப்பட்டுச்சுன்னா எத்தனை மணிக்கு காலி செய்யும்? இப்போ இதை தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 1/a அப்படிங்கிறது எவ்வளவு? 8 நிமிடம். அடுத்தால மைனஸ் 1/ அடுத்தது வந்து எவ்வளோ நேரத்தில் வெளியாகுது? 10 நிமிடங்களில். இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம மீச்சமை கண்டுபிடிக்கலாம். மீச்சமை வந்து 80 எடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் பெருக்கி எழுதியாச்சு. அடுத்து குறுக்கு பெருக்கல், 1/10 மைனஸ் 1/8 பத்தில் 8 போனால் என்ன வரும்? 2/80. இதை விட்டு கொடுங்க, 1/2, 2/4, 2/8, 0. ஓகேவா? அப்போ இது வந்து எத்தனை நிமிடங்கள் நமக்கு கிடைக்குது? 1/40. 1/40 நம்ம எப்படி எழுதிடலாம்? 40 நிமிடங்கள்னு எழுதிடலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 8 நிமிடங்கள் இருக்கிறத நம்ம 1/8 போட்டிருக்கிறோம். ஸோ 1/40 வர்றதை நம்ம எப்படி போட்டிருக்கலாம்? 40 நிமிடங்கள்னு சொல்லி எழுதிடலாம். இப்போது நமக்கு டைம் எதுவுமே கொடுக்காம எவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டி நிரம்போன்னு சொன்னால் 40 நிமிடங்களில் நிரம்போன்னு சொல்லலாம். ஆனால் க்வெஸ்சனில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 4:10 திறந்து விடப்பட்டது. அப்போ 4:10 கூட ஒரு 40 நிமிடத்தை நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். ஓகேவா? கூட்டினீங்கன்னா அது ஆன்சர் எவ்வளோ நேரத்தில் அது வந்து தொட்டி நிரம்புதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4, இது வந்து 10ங்கிறதா நிமிஷம். இங்கே வந்து இதை நம்ம எப்படி எழுதணும்? 0:40 அப்படின்னா 40 நிமிடங்கள். இதை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 4:50. ஓகேவா? அப்போ இந்த தொட்டி வந்து எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் அப்படின்னா 4:50 நிரம்பும்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ சப்போஸ் இதில் வந்து இந்த டைமே கொடுக்கலை அப்படின்னா மொத்தம் 40 நிமிடங்களில் அந்த தொட்டி என்ன செய்யும்? நிரம்பும்னு சொல்லலாம். அவங்க டைம் கொடுத்ததுனால அதிலிருந்து நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் கூட்டினீங்கன்னா அதுதான் அந்த தொட்டி நிரம்புறதுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் நேரம். ஏ குழாய் ஒரு தொட்டியை 8 நிமிடங்களில் நிரப்பும். நிரப்பும் அதாவது எவ்வளோ தண்ணி உள்ளே உழுதோ அது பாசிட்டிவில் இருக்கணும், எவ்வளோ தண்ணி வெளியாகுதோ அது நெகட்டிவ். ஸோ ரெண்டுக்கும் மீச்சமாக கண்டுபிடிச்சோன்னா எவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பும்னு கண்டுபிடிச்சாச்சு. க்வெஸ்சனில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைம்லேருந்து 40 நிமிஷம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் 4:50. ஓகேவா? இன்றைக்குள்ள 5 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இதை முதல்ல வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கணக்கையும் எழுதி நீங்களே என்ன செய்யலாம், அந்த கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக 5 out of 5 எடுப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து மேக்ஸில் நம்ம 30 marks நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? இன்னும் ஒரு 5 இம்பார்ட்டன்ஸ் கணக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.